ஞானபுருஷர், ஞானபுருஷர் தாய் உள்ளம் கொண்ட ALP இன்வென்டர் ஐயா பொதுவுடைய மூர்த்தி அவர்களுக்கு என் கோடான கோடி நமஸ்காரம். அடுத்து வந்து என்னோட இன்வென்டர் மென்டார் சாந்தி தேவி மேடம் கிட்ட நான் பலன் பார்க்கறதுக்கு தான் போயிருக்கிறேன். அப்ப கேட்டேன், மேடம் என்னால படிக்க முடியுமா, நீங்க ஜாயின் பண்ணுங்கம்மான்னு. கேஷ் டிரான்சாக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாலேயே மேடம் வந்து என்னை அட்மிட் பண்ணிட்டாங்க. அடுத்து ஃபியூ அவர்ஸ் லேட் கேஷ் டிரான்சாக்ஷன் முடிச்சு என்னை இந்த கிளாஸை சேர்த்து விட்ட உங்களுக்கு என்னோட நன்றி மேடம். அடுத்து உமா வெங்கட் மேடம் கிட்ட எப்ப எது கேட்டாலும் ரொம்ப பொறுமையா அவ்வளவு அருமையா சொல்லுவாங்க, அவங்களுக்கு என்னோட நன்றி மேடம். எல்லா டீச்சர்ஸ்க்கும் என்னோட நன்றி மேடம். எனக்கு வந்து நான் யூடியூப் பார்த்துதான் நான் வந்து இதுல ஜாயின் பண்ணேன். கோவூர்ல வந்து ஒரு பார்வதி ஹோமம் நடந்தது, அப்ப டோட்டல் என்டயர் மெம்பர்ஸ் நீங்க அங்க இருக்கிறீங்க. அங்க உங்களை பார்த்த அந்த டெடிக்கேஷன் இப்பவும் இந்த கிளாஸ்ல பொறுமையா எல்லாருக்கும் எல்லாமே போய் சேரணும்ன்ற அப்படி அவ்வளவு ஒரு அருமையா உங்களோட வகுப்பு வகுப்புன்றத விட ஒரு ஆத்மார்த்தமா எடுக்கிறீங்க. அது ரொம்ப ரொம்ப அளவுக்கு ஒரு மைண்ட்ல ரீச் ஆயிடும். லைஃப்ல நம்ப இது மாதிரி விஷயம் இல்லை. நான் வந்து ஜெயந்தி சென்னையில இருக்கிறேன், வேலம்மா ஸ்கூல் டீச்சர். நான் ஒரு ஆசிரமத்தையே நான் வந்து தொண்டு பண்ணிட்டு இருக்கிறேன். இங்க ஐயாவோட நன்னெறின்ற விஷயங்கள் வந்து எப்படி வந்து செய்துனா இல்லறத்துல இருந்தே நீங்க நல்லற செய்ய முடியும் அப்படின்ற ஒரு கான்செப்ட ஒவ்வொரு மக்களுக்கும் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் உணர்த்துறாங்க. நம்ம ஒரு ஒரு நல்லற செய்யறதுக்கு ஒரு ஆசிரமத்துக்கு தான் போகணும், ஒரு மடத்துலதான் ஜாயின் பண்ணணும், ஒரு இடத்துல போய் தான் தொண்டு செய்யணும் இல்லை. நம்மளோட டே டு டே லைஃப்லயே நம்ம இங்கே இருந்தே நம்மளோட இல்லற வேலைகளை கவனிச்சுக்கிட்டு நம்மளால வாழ முடியும். நாங்க எங்களோட ஆசிரமத்துல இருக்கும்போது நாங்க இதுக்குன்னு ஒரு டைம் பார்ட் பண்ணுவோம், இதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் பூஜை கண்டக்ட் பண்ணுவோம். அப்போ அந்த நேரத்தை சொல்லுவோம், அந்த நேரத்துல பூஜை பண்ண ஒரு டயர்னஸ்ல மக்களுக்கு எவ்வளவு ரீச் ஆகும், பகவத்கீத கோட்பாடு எல்லாத்தையும் எடுத்து கொடுப்போம், தேவாரம் இதுல இருக்கிறதெல்லாம் கொடுப்போம். ஆனா இப்போ வந்து ஒரு ப்ரிசைஸ்டா வந்து எனக்குன்னு கிடைக்கிற டைம்ல நான் ஐயாவோட சில விஷயங்களை அங்க வந்து பதிவு பண்றேன், பதிவு பண்ணிட்டு சில விஷயங்களையும் அங்க போட்டு போடுறோம். ரெண்டாவது வந்து நன்னெறின்றது எல்லாவோட இஷ்யூஸ்க்கும் நீதான் காரணம் அப்படின்றதுக்கு அதை என் லைஃப்லயே வந்து நான் இப்போ ரீசன்ட் பீரியட்ல நான் உணர்ந்தேன். எப்படின்னா இப்பதான் என் ரீசெண்டா என்னோட டாக்டருக்கு மேரேஜ் பண்ணி முடிச்சேன். அவங்க வீட்டுல வந்து இன்லாஸ் வீட்டுல வந்து அவ்வளவு அளவுக்கு அவங்க வந்து அனுப்பாம இருந்தாங்க. அது எனக்கு ஒரு 4-5 மந்த்ஸா ஸ்ட்ரெஸ் மாறாயிடுது. ஏன்னா எனக்கு ஒன்லி டாக்டர், அவங்க வந்து போயிட்டாங்க பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கிறாங்க ஐஐடியில. அவங்கள பிரிஞ்சது என்னால முடியாத ஒரு நிலைமையில, ஒரு ஜஸ்ட் ஒன் டே கூட வந்து தங்க விடாது அப்படின்னு இருந்தேன். இனிஷியல் பீரியட்ல வந்து நான் அவங்களை வந்து ரொம்ப ஒரு மனசுக்குள்ள வருத்தப்பட்டேன். எப்பயும் நான் யாரையும் வந்து புறம் பேசுறது அது மாதிரி கான்செப்ட்ல இருக்க மாட்டேன். அதுக்கப்புறமா என்ன பண்ண, ஐயா சொன்னேன் எல்லா இஷ்யூஸ்க்கும் நீ தான் காரணம் அப்படின்னு. நான் என்ன பண்ணேன், அப்ளை பண்ண ஆரம்பிச்சேன். அவங்களோட என்னோட சம்பந்தியை தினம் ரொம்ப பாசிட்டிவ் வைப்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சேன். என்ன ஆச்சரியம்னா ஒரு 20-30 நாளுக்குள்ள அவங்க வந்து கேட்கறாங்க, உங்க அம்மா எப்படி இருக்கிறாங்க, உங்க அம்மா போய் பார்த்துட்டு வா. இப்ப ரீசன்ட் பீரியட்ல ஒரு 3 நாள் வந்து 7 மாசத்தை தங்க வைக்காதவங்க, நான் இதை அப்ளை பண்ணதுனாலன்னு சொல்றதா கிரகத்தோட நிலைன்றது சொல்றது தெரியாது, போய் 2 நாள் என் டாக்டர் வந்து தங்க வச்சுட்டு வந்தாங்க. அது எனக்குள்ள ஒரு பெரிய பாசிட்டிவ் வைபை கொடுத்தது. நான் பொதுப்படியாவே சுவாமி சிப்புவானந்தாரோட வழிவரை வந்த கைலாஷ ஆசிரமத்துல இருந்து தொண்டு பண்ணிட்டு இருக்கிறவங்க யாராருக்கு பூஜை செய்ய முடியல அப்படின்றது, தாய்மார்களுக்கெல்லாம் பூஜைகள் எப்படி செய்யணும், குழந்தைங்களுக்கு கல்வி சொல்லித்தருது, அந்த மாதிரி ஃபீல் இருக்கிறது. இப்ப என் மாதாஜி கிட்ட கூட நான் ரொம்ப ப்ரிசைஸா சொல்றேன், மாதாஜி நீங்க இவ்வளவு கூல் பூஜை பண்ணிருங்க, ஜஸ்ட் ஒரு 2-5 நிமிஷத்துல ஐயாவோடது இஷ்யூ ஐயாவோடது சொல்லி கொடுங்க, இப்படி இப்படி எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம். ஜோதிடன்றது இல்லாம அதோட கான்செப்ட வந்து அங்க கூட நான் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். இப்ப அங்கேயே இருக்கிறவங்க கூட வந்து நிறைய பேர் வந்து இதுல ஜாயின். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் சொல்லியிருக்கிறாங்க. என்ன பொறுத்த மட்டும் திஸ் இஸ் ஒன் ஸ்டாப் டெஸ்டினேஷன், நான் ரீச் ஆயிட்டேன். என்ன நான் வந்து இந்த ஜோதிடத்துல வந்து என்னோட ஃபேமிலி சம்பந்தப்பட்ட விஷயங்களை நிறைய தேடும். அதாவது லீடிங் ஆஸ்ட்ராலஜர்ஸ் இன் சென்னை, கர்நாடகா, டெல்லி அந்த மாதிரி இடத்துல எல்லா கிட்ட போய் மோர் தேன் 1 லாக் மேல நான் செலவு பண்ணேன். எங்கேயுமே எனக்கு வந்து ஒரு திருப்தி ஒரு கிடைக்கிறேன். என் ஹஸ்பண்ட் வந்து ஆர்மி ஆபீசர், அவர் வந்து பார்டர்லாம் இருந்திருக்கிறாரு. அவருக்கு வந்து பொதுப்படியா எதுவுமே இல்லை, அவருக்கு வேலை செய்யணும், கடமை செய்யணும், வீடை பார்க்கணும், கடமை செய்யணும், அவ்வளவுதான். சாமி கூப்பிட்டு பாரு, நீ சொல்றதெல்லாமே செய்யறனே செய்தி, ஆனா வந்து எதுவுமே இல்லையே, விட்டுடுங்க. அது நம்மளோட டைம் பொதுப்படியா சொல்ல தெரிஞ்சது தவிர எனக்கே ஒரு ஸ்டேஜ்ல வந்து ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்தது. என்ன ஜோதிடம் போன வெறும் சாமியை மட்டும் கும்பிட்டு அப்படி இருந்துட்டு. ஆனா இன்னைக்கு நான் ஆத்மார்த்தமா சொல்றேன்,
திஸ் இஸ் அ ஒன் ஸ்டாப் டெஸ்டினேஷன். இதுக்கப்புறம் நான் எங்கேயுமே என் லைஃப் டைம்ல நான் எந்த ஜோதிடத்தையும் பார்க்க வேண்டான்றது ஒரு ஒரு ஸ்திரமான ஒரு நம்பிக்கையில இருக்கிறேன். ஸ்திரம் தேவையில்லை, இதுதான் இப்படிதான் இவ்வளவுதான் இதுதான், இது நல்லதோ நல்லது, சுபம் கம்மியோ சுபம் அதிகமோ அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கணும். இன்னைக்கு தேதியில என்னோட ஃபேமிலியில ரெண்டு மெம்பர்ஸ்க்கு சுபம் கம்மியான விஷயங்கள் தான் இருக்குது. ரொம்ப முக்கியமான மெயின் பர்சன் சன்னன்று, அதை அக்செப்ட் பண்ணிட்டு இதுக்கு முன்னாடி ஏன் 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 இங்க போனா அங்க போனா பாலக்காடு போனாங்க எங்கேயுமே எனக்கு சொல்யூஷன் கிடைக்கல, நிறைய செலவு பண்ண, நான் யாரையுமே பிளேம் பண்ணல. ஆனா இந்த ஜோதிட உலகத்துல வந்து ஒரு மெராக்கல் டைப் ஐயா பண்ணிட்டார். எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு நன்னெறியை நடத்துறது, அது வந்து எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் பேசிக்கா வந்து இதற்கு நம்ம கொடுக்கும்போது தான் அது வந்து ஸ்திரமா நிற்கும். கமர்ஷியலைஸ்டா பண்ணாம ஆப்ஷன் இருக்குது உனக்கு, கிளாஸ் 4 மணிக்கு வந்துக்கலாம், 5 மணிக்கு வந்துக்கலாம், 7 மணிக்கு வந்துக்கலாம், ஆப்ஷன்ஸ் எது எடுத்தாலுமே ஒரு ஆப்ஷன்ஸ், இந்த ஆப்ஷன் தட் இஸ் நோ ஆப்ஷன். 1 in order to 6 பிரம்ம முகூர்த்தம் பிரபஞ்சத்தோட கனெக்ட் பண்ற நேரம் அது வந்து இது ஒரு குருகுலத்துல படிக்கிற அப்படி எனக்கு ஒரு எஃபெக்ட் இருக்குங்க. 100% அந்த இடத்துல ஒரு சிரிச்சிரிப்பு பண்றதுக்கோ ஒரு சொல்லிட்டு ஒரு ரூட் அவுட் பண்றதுக்கோ ஒரு டீச்சர்ஸ் இல்ல, அவங்க அதையும் மிஞ்சின குருகுலத்துல இருக்கிற டீச்சர்ஸ் மாதிரி அவங்க அதையும் மிஞ்சின ஒரு ஒரு டெடிகேஷன். அவங்களை பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு கொஞ்சம் ஃபியூஸ் ஆகும், அதாவது சில நேரத்துல நம்மளோட ஃபேமிலி சர்க்கம்ஸ்டான்சஸ் சில நடக்க போக வேண்டியது அது ஃபியூஸ் உடனே சார்ஜ் ஆயிடும். மேடம் எப்படி இருக்கிறாங்க, அவங்களுக்கும் ஒரு ஃபேமிலி இருக்குது, அவங்களுக்கும் ஒரு மையம், அவங்களும் ஒரு மனைவி தான், அவங்களும் ஒரு தாய் தான், அவங்களும் ஒரு ஸ்டூடெண்ட் தான், அவங்களும் ஒரு ஆசிரியர், அதையும் கடந்து அவங்க அந்த டைம்ல டெடிகேஷன் அதுதான் டெடிகேஷன். அந்த டெடிகேஷன் ஃபியூஸ் ஆகும்போதுலாம் நான் அவங்களெல்லாம் பார்க்கும்போது உமா வகட் மேடம் உங்களெல்லாம் பார்க்கும்போது ரியலி என்னோட ஏஜுக்கு உங்களுக்கு வந்து ஒரு சிரத்தாழ்த்தி உங்களுக்கு வந்து நான் ஒரு வணக்கத்தை சொல்வேன். இது ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் இல்லை, இது ஒன் ஸ்டாப் டெஸ்டினேஷன். நான் ரீச் ஆயிட்டேன், இனி என் லைஃப் டைம்ல எதையே தேடி நான் போக வேண்டிய அவசியம் இல்லை. இது இப்படிதான் அவ்வளவுதான். சாஃப்ட்வேர்ன்ற பொறுத்த மட்டும் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து எங்கள மாதிரி ஸ்டூடெண்ட்டுக்கு, ஏன்னா கொஞ்சம் ஒரு அழுத்தம் இருக்கிற அப்படி ஒரு காலகட்டம், டாக்டர் மேரேஜ் பண்ணி கொடுத்துக்கலாம், சன்னுக்கு பண்ணணும், ரிட்டையர்மெண்ட் ஆயிருக்கணும், இனி எப்படி லைஃப் டிசைன் பண்ணிக்கணும்ன்றது, ஹஸ்பண்ட் வந்து ஆர்மி ஆஃபீஸ்ல வந்து ரிட்டையர் ஆயிருக்கிறாரு, எனக்குனாலும் ஒரு பார்ட் வச்சுக்கேன் ஆன்மீகத்துல ஒரு ஆசிரமத்துல அப்படிதான் நான் பார்ட் பண்ணி குழந்தைங்களுக்கு படிப்பு சொல்லித்தரேன். இப்போ எப்படி இருக்குதுன்னா மைண்ட் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு கிளாரிட்டி இருக்குது, எதுவுமே ஜாம் பண்ணிக்க வேண்டாம், லைட்டா பிரிச்சு பிரிச்சு வச்சு அவ்வளவுதான், இது இப்படிதான், இது இந்த நேரத்தை இதை பண்ணா இது முடியும், இந்த நேரத்தை இப்படி பண்ணா. காம்னஸ்ன்றது வந்து எனக்கு எல்லாருக்கும் காம்னஸ் சொல்லி கொடுப்பேன், என் ஸ்டூடெண்ட்டுக்கு நான் என் வேலை மாட்டிச்சு இப்படிதான் இருக்கணும். ஆனா முன்னால பேசின அப்படி எனக்குள்ள காம்னஸே இருக்காது, பரபரப்பு தான் இருக்கும். ஏன்னா என் குடும்ப சூழ்நிலைகள் எப்படி, குடும்ப சூழ்நிலைகள் எல்லாம் காம்னா இது நடக்கணும், இது நடக்கும், இதை தேடி போலாமா, அதை தேடி இப்ப தேடி போ தேடுதல்ன்ற ஒரு விஷயத்த வந்து நான் இல்லை, ப்ராக்டிஸ் பண்ணணும் ப்ராக்டிஸ் பண்ணணும். நான் பலன் வந்து ரொம்ப ஜாஸ்தியா ஃபாஸ்டாலாம் சொல்ற நிலைமையில இல்லை, இப்போ ஒரு மீடியமா தான் இருக்கிறேன். நேற்று கூட வந்து மேடமோட உங்களுடைய யூடியூப், அதுவும் அதே மாதிரி இந்த யூடியூப் வந்து முன்ன சொன்னாங்க தியரட்டிக்கல் நிறைய இருக்குது ப்ராக்டிக்கல் கம்மியாக்குதுன்னு ஒரு அன்பர் சொல்லியிருந்தார். ஆனா ப்ராக்டிக்கலுக்கு ஒரு டூலா வந்து யூடியூப் சஷ்டி டிவி இருக்குது. இப்ப நான் பாத்தீங்கன்னா இங்க குரூப்ல இருந்துட்டு நான் உங்ககிட்ட நேற்று கூட ஏஆர் சொல்லி கொடுக்கும்போது மேடம் நீங்க சொல்லி கொடுத்த ஒரு 3 வருஷத்துக்கு முன்னால யூடியூப் எடுத்து அதை போட்டு 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 அதை எடுத்து உடனே லேர்ன் பண்ணிட்டேன். ஸோ இந்த ப்ராக்டிக்கலுக்கு ஒரு யூடியூப் இது சஷ்டி டிவி ஒரு பெரிய டூலா இருக்குது, எல்லாத்தையுமே ப்ராக்டிக்கலா கொடுக்கணும். ஒரு புக் ஃபார்ம்லயும் எல்லாத்தையும் கொடுத்துடேன், புக் ஃபார்ம்ல கொடுத்தாலும் ஓகே தான், ஏன்னா இது நெக்ஸ்ட் ஒரு ஸ்கூல் மாதிரி ஆயிடுச்சு, ஸ்கூல் மாதிரி தான், இனி போகப்போ காலேஜ் மாதிரி தான் ஆக போகுது. அப்போ வந்து ப்ரிசைஸ்ட் ஒரு புக்ஸ்ன்றதை நீங்க நம்மளால கொடுக்க முடியும். இப்போ நம்மளோட ஏஎல்பி ஃபேமிலியில பார்த்து நீங்களா யோசிச்சிட்டீங்கன்னா இது பேசிக்கு இதுதான் வெர்ஷன். இப்ப நிறைய புக்ஸ் இருக்கு, நாங்க 5-4 பாகம் வரைக்கும் படிச்சுட்டேன், நானு படிச்சுட்டேன். ஆனா வந்து ப்ரிசைஸ்ட் இதுதான் பேசிக்னா இது புக்ஸ், இது 1 or 2 books, இதை நீங்க படிச்சுக்கோங்க, நாங்க உங்களுக்கு தியரி எழுதுறோம், நாங்க எழுதுறது எங்களுக்கு ரொம்ப நல்லது. இதுக்கு முன்னால மேடம் சொன்னா அப்படி 55 இயர்ஸ் ஏற்று நான் வந்து கிளாஸ் முடிச்சிட்ட உடனே வேலை மலர்ந்து ரிட்டையர் ஆயிட்ட உடனே எனக்கு எழுதுறது கொஞ்சம் கம்மியா இருந்தது, ஸ்கூல்ல இதுல ஆசிரமத்துல எழுதி போடுவேன், ஆனா எனக்கு எனக்குன்னு தேடி எழுதும் போது அப்ப அது வந்து ரொம்ப பெஸ்ட் எக்ஸலன்ஸி இருக்குது. எல்லா விஷயத்தையுமே வந்து வெளிக்கொணர வருது, உணர வைக்குது, உனக்கு நீதான் எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நான் மத்தவங்களுக்கு சொல்லிதான் பழகிருக்கிற தவிர, ஆனா எனக்கு நான் ரியலைஸ் பண்ணது ஐயா சாஃப்ட்வேர்ன்றது. இது வந்து எப்படி சொல்லிட்டீங்கன்னா ஒரு வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டரா நின்னு எடுத்து என்ன கேட்டீங்கன்னா ஜோதிட உலகத்துல
எங்களை மாறாங்களா நாங்க வந்து எப்படின்னா வட்டு எங்களை மாறினா நார்மல் ஸ்டூடெண்ட் பார்ப்பதுக்கு கணக்க போட்டு 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 ஒரு ஜாம் மாதிரி ஆகி என்னால முடியும் முடியாது முன்னால போயிட்டு பின்வாங்கிறது முன்னால போயிட்டு ஆனா இது பின்வாங்குற நோக்கமே இல்லை. அடுத்த ஸ்டெப் எப்படி போக முடியும், நான் இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் நிறைய ப்ராக்டிஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அடுத்து மேடம் கிட்ட கேட்டு நான் அட்வான்ஸ் போக முடியுமான்ற ஒரு ஒரு உந்துதல் தான் இருக்குது தவிர பின்னோக்கு வரவே இல்லை. ஆஸ் எ டீச்சராக என்னால் சொல்ல முடியும் பின்னோக்கி போற விஷயம். அது எதுக்கு காரணம்னா சாஃப்ட்வேர் வந்து ஒரு ட்ரெண்ட்செட்டர் ஆயிடுது. இனி அடுத்து வரவங்க எல்லாருமே அது இவங்கோ அவங்கன்றது இல்லை, இனி வரவங்க எல்லாருமே இதை மையப்புள்ளியா வச்சுதான் ஐயாவோட முயற்சி 20 வருஷத்தோட டெடிகேஷன் ஒரு மையப்புள்ளியா வச்சுதான் இனி அவர்களும் இனி இதுக்கப்புறம் வராது இல்லை. ஏன்னா எல்லாமே டிரான்ஸ்லேட்டர் ஒண்ணு கிரியேட் பண்ணிட்டாங்கன்னா அடுத்து ஒருத்தவங்க கிரியேட் ஆகதான் செய்வாங்க. அது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு டிரான்ஸ்லேட்டர் யாருன்னா ஐயாவோட சாஃப்ட்வேர். அனைத்து என்டையர் ஃபேமிலி என்னோட பயணத்திற்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் என்னோட கோடான கோடி வணக்கங்கள் மேடம். நன்றி நன்றி மேடம்.